வணக்கம். 2023 நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான அட்டவணையை, அதாவது 2023 ஆனுவல் பிளானரை டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இது குறித்த தகவல்கள் பார்த்துட்டு தேர்வாளர்களுக்கு சில ஆலோசனைகள் இங்கே இந்த வீடியோவில் சொல்லலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், யாரும் அப்செட் ஆக்க வேண்டாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2023க்கான நோட்டிஃபிகேஷனில், அதாவது ஆனுவல் பிளானரில் குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூவுக்கும் எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோருக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2023 கடைசி நவம்பரில் வருது. ஸோ நவம்பரில் கால் ஃபார் பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஃபிப்ரவரியில் தான் வந்து குரூப் ஃபோர் நடக்குது. இருந்தாலும் இது சில நிறைய வகையில் இது பின்னடைவு ஏற்படுத்தினாலும், நிறைய அப்செட் ஏற்படுத்தினாலும், இதில் உள்ள சின்ன சின்ன விஷயத்தை எப்படி நம்ம சாதகமாக பயன்படுத்திக்க முடியும், அது குறித்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த 2023 இவ்வளோ கம்மியான கால் ஃபார் வர்றதுக்கான காரணம் என்ன, ஏன் குரூப் டூவும் குரூப் ஒன்றும் வரலை? அதுக்கு மேஜராக என்னை பொறுத்தளவுக்கு நான் ரெண்டு காரணத்தை நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஒன்று வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 58 வயசாக இருந்த ஒரு விஷயங்க, இப்போ என்ன மாற்றிக்கேன், அதாவது ரிட்டைர்மெண்ட் வயசு வந்து பார்த்திங்கன்னா 58. அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மாற்றினாங்க. ஓகேங்களா? அதாவது போன கவர்மெண்ட்டு முடியும் போது இந்த கொரோனா டைமில் அவங்களுக்கு செட்டில்மெண்ட்லாம் கொடுக்க முடியல, மேபி அது ஒரு ரீசனாக இருக்குமான்னு தெரியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 59 மாற்றினாங்க வயதை, ரிட்டைர்மெண்ட் வயது. அதுக்கப்புறம் நியூ கவர்மெண்ட் வந்து பதவியேற்ற பிறகு 59 இருந்த ரிட்டைர்மெண்ட் வயசை 60 மாற்றினாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, 58 வயசுலேயே அவங்களாம் ரிட்டையர் ஆகியிருந்தாங்கன்னா அதிகப்படியான வேகன்சி வந்துட்டு கிடச்சிருக்கும். 58 வயசில் அவங்க ரிட்டையர் ஆகிருந்தாங்கன்னா அதிகப்படியான காலி பணியிடங்கள் ஏற்பட்டிருக்கும். அது வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக இருந்திருக்கும். ஆனாலும் அப்படி அமையலை. ஸோ மிகப்பெரிய காரணம் இதுதான். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்தோன்னா முதன்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வை ரொம்ப மெத்தனமாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல, அங்கே டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தெரியல. என்னென்னா, ஒரு எக்ஸாம் கால் ஃபார் பண்ணி அவங்க முடிக்கிறதுக்குள்ளே அதிகமான காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீணடிக்கிறாங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஏன் வந்து யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரெகுலராக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் ஏன் அப்படி பண்ண முடியல? ஸோ இதுதான் ரெண்டாவது ரீசன். அப்போது முதல் ரீசன், 58 வயசை 60 மாற்றினது முதல் ஸ்ட்ராங்கான ரீசன், அதால் வேகன்சி இல்லாமல் போச்சு. ஆனாலும் அவங்க வந்து 58-60 மாற்றினது முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2023 எல்லாருக்கும் 60 வயசு ஆகியிருக்கும், மேபி பெரும்பாலான பேருக்கு 2023 60 வயசு ஆகியிருக்கும். அப்போது வந்து உண்மையான தன்மையை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து வேகன்சி வாங்கி இவங்க நோட்டிஃபிகேஷனை விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு எண்ணம் இங்கே ஏற்படுது. ஸோ எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் குரூப் ஒன்னுக்கான தேர்வு நடந்து முடிஞ்சது. ஸோ அந்த தேர்வு முடிஞ்சு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட்லாம் விட்ட பிறகு தான் அடுத்த குரூப் ஒன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போல் குரூப் டூ, அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூட எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, ஒரு தேர்வு நடக்குது அப்படின்னா அந்த தேர்வு முடிஞ்ச பிறகு தான் அடுத்த தேர்வு. அதாவது ஒரு தேர்வுனா இப்போ குரூப் ஒன் தேர்வு முடிஞ்சால் தான் அடுத்த குரூப் ஒன். குரூப் டூ தேர்வுலாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் விட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டில் வெரிஃபை பண்ண பிறகு தான் அடுத்த குரூப் டூ அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் சொல்ல வரேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க துரிதமாக ஒர்க்கை முடித்தால் தானே அடுத்தடுத்த காலத்தில் சீக்கிரம் விட முடியும். ஸோ 58 வயது ஆனவங்க 2 அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியும், 60 வயசு வந்து ஓய்வு பெறும் வயதாக அறிவித்த பிறகும் 2 ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கிளியராக பண்ணி தான் நல்லாயிருக்கும். எனிவே அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 2024 அதிகப்படியான வேகன்சி வரும், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆறுதல் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நவம்பர் 2023 வெளியிடப்படும். இதுக்கான வேகன்சி வந்து இன்னும் டென்டேட்டிவாக கூட அனௌன்ஸ் பண்ணலை. கண்டிப்பாக அதிகப்படியான வேகன்சி இருக்கும், இது மட்டும் நம்ம நம்ப முடியும். கண்டிப்பாக அதிகப்படியான வேகன்சி இருக்கும். இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 24 சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2024 இது சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு 2024 மே மந்த்து, இதுக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 2024 ஜூலையிலே சொல்லியிருக்காங்க. அப்போ மே மந்த் நடத்தி ஜூன் ஜூலையிலே கவுன்சிலிங் நடத்துகிற அளவுக்கு இவங்க ஷெடியூல் போட்டிருக்காங்க அப்படின்னா,
இப்போ இருக்கக்கூடிய இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கான ரிசல்ட்டை ஏன் இவ்வளோ காலதாமதப்படுத்துகிறாங்க? ஸோ அதுதான் இங்கே புரியல, அதுதான் இங்கே கேள்வியை எழுப்புது. சரி, எனிவே நான் இங்கே சொல்லக்கூடிய ஆலோசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் குரூப் ஃபோரு கண்டிப்பாக அட்டன் பண்ணுறோன்ற நோக்கத்தில் இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் இன்னிலிருந்தே குரூப் ஃபோருக்கு ரெடியாக ஆரம்பிங்க. இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை, திரும்ப ரீகால் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் நிறைய அட்டன் பண்ணுங்கள். ஸோ திரும்ப திரும்ப வந்து ரீகால் பண்ணும்போது, ஏன்னா குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் தான். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இப்பொழுது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 200 வினாக்களுக்கு உங்களால் 195 மேற்பட்ட வினாக்களுக்கு சரியாக விடை அளிக்க முடியும். அந்தளவுக்கு உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆலோசனை, அதனால் இமீடியட்டாக இப்பிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இதோடய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, வேகமாக காலம் ஓடிடும். ஸோ அதனால் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அதோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் டூக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டைம் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம அதை மட்டுமே யோசிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது, சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து உரிய காலம் தான், நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும், அப்படி தான் எடுத்துக்கணும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 டேஸ் 300 டேஸ் வெயிட் பண்ணுறோம், அது உண்மை தான். ஓகே, ஸோ குரூப் ஃபோர் இல்லை, எனக்கு இமீடியட்டாக ஜாபுக்கு போய் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே நான் சொல்லியிருக்கேன், எஸ்எஸ்சி கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், அதாவது ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4500 மேற்பட்ட பணியிடங்களுக்கு இப்போ சமீபத்தில் கால் ஃபோர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு 4/1/2023 வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனாலும் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அதில் நீங்கள் பண்ணுங்கள், சீக்கிரத்தில் ஜாபுக்கு போக முடியும். ஏன்னா அதெல்லாம் வேகமாக நடத்துவாங்க, டிஎன்பிஎஸ்சி மாதிரி ரொம்ப காலதாமதப்படுத்த மாட்டாங்க, வேகமாக நடத்துவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம், ஓகேங்களா? அதாவது அதே போல் டிஎன்பிஎஸ்சியை விட அது ஈஸியாக தான் இருக்கும், எஸ்எஸ்சி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மேக்ஸ் நல்லா அஃபோர்ட் பண்ணணும், ஓகேங்களா? அதில் 4 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 25 கொஸ்டின், ரீசனிங் 25 கொஸ்டின், பொது அறிவு அதில் ஒரு 25 கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் அது ஒரு 25 கொஸ்டின்ஸ், சரிங்களா? இந்த டாட்டில் இருக்குது, அதில் நீங்கள் அதில் கூட கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய போர்டு எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஒன்று, ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய டார்கெட் வந்து நான் குரூப் 1 தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 யூபிஎஸ்சியை நீங்கள் அட்டன் பண்ணலாம், யூபிஎஸ்சி அட்டெம்ட் கொடுங்க, ஓகேங்களா? என்னோடய டார்கெட் வந்து குரூப் 1 குரூப் 2 தான் நினைக்கிறவங்க யூபிஎஸ்சி தாராளமாக அட்டன் பண்ணலாம். இல்லை டிஎன்பிஎஸ்சி தான் வேணும்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இந்த இன்றைக்கி வந்து நீங்கள் 1/1/2023 அப்படி நாம வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 365 நாள் வேகமாக ஓடிடும். அடுத்தது வந்து 2024 கண்டிப்பாக வந்து அதிகப்படியான வேகன்சி வரும். ஈவன் வந்து நீங்கள் குரூப் 4 குரூப் 2 15,000 வேகன்சி கிட்ட எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போலேருந்து ரெடி ஆகிக்கலாம், அதுக்கு டைம் இருக்குது. ஸோ ஒரு வருஷம் நல்லா படிச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. ஸோ ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 1 குரூப் 2 சஜன் சொல்லியாச்சு, குரூப் 4 ஐடியா சொல்லியாச்சு. இல்லை வெயிட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக ஒரு இமீடியட்டாக ஜாப் பண்ணணும், எஸ்எஸ்சி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணலாம், அதுக்கு நம்ம ஐடியா சொல்லியாச்சு. ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டது, இந்த 2023 விட்ட நோட்டிஃபிகேஷனை நாம் எப்படி நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. ஸோ அதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மொதல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச தேர்வுகளுக்கான மெயின்ஸ் எக்ஸாம், ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், இந்த குரூப் 1 தான் உங்களுக்கு வந்து உயிர் மூச்சு நினைக்கிறீங்கன்னா, இதே குரூப் 1 ஏ கேடர், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான கால் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் தான் வெளியிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம், வேணால் அதை பார்த்துக்கோங்க. அதில் வந்து எல்லா டிகிரிக்கும் எலிஜிபிள் கிடையாது, சயின்ஸ் பேக்ரவுண்ட் டிகிரிக்கு தான் எலிஜிபிள், ஓகேங்களா? இன்ஜினியரிங் எலிஜிபிள், அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். குரூப் 1 கேடருங்க, நல்ல பேமெண்ட்டு, நல்ல போஸ்டிங், ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டான்ற மாதிரி இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா துணை வன காப்பாளர் அந்த போஸ்டிங், அதெல்லாம் அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல் ஆல்ரெடி வந்து பிஎட் முடித்தவங்க குரூப் 1 சி சர்வீஸ் இருக்குது, குரூப் 1 சி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ, சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், சரிங்களா? மாவட்ட கல்வி அலுவலர், கல்வி அதிகாரி, இதுக்கான பணியிடமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான், அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு சாதகமான தகவல்கள் என்னென்ன அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் பாருங்கள், இந்த மொதல் ஆஃபில்
குரூப் 3A சர்வீஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க 28/1/2023 சொல்லிட்டு. அதை அப்ளை பண்ணவங்க கவனிச்சுக்கோங்க. அப்புறம் கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15/9/2022 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 29/1/2023 ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சபார்டினேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு சரிங்களா. இது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இந்த குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கான மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் போட்டிருக்காங்க. February 25 நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது போல் சிலது மட்டும் தான் போட்டிருக்காங்க. இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 2023 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அதை நம்ம பார்க்கலாம். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான வேகன்ஸ் இருக்குது. 828 பணியிடங்கள் இருக்குது. இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா May 23 இருக்குங்க சரிங்களா. மே மந்த்து இதுக்கான டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையிலே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் பப்ளிஷ் தான் சொல்கிறீங்க அவ்வளோ சீக்கிரம், அதுதான் கொஞ்சம் வியப்பாக இருக்குது. எனிவே இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை குறித்த வீடியோ நம்ம ஷார்ட்டாக வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கான வீடியோ விரைவில் வரும். இப்போலேருந்து நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. இன்ஜினியரிங் முடிச்சுங்களே, இது ஒரு சின்ன ஆறுதல் செய்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட், ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 762 வேகன்சி இருக்குது. ஸோ May 23 இதுக்கான எக்ஸாமும் இருக்குது டென்டேட்டிவாக சரிங்களா. இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ விரைவில் போட போகிறோம். ஸோ வீடியோ சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் Grade 2 ஓகேங்களா. இதுக்கு ரொம்ப கம்மியான வேகன்சி இருந்தாலும் இது குறித்த தகவல்களும் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியாலஜியில் ஜியாலஜிக்கு வேகன்சி இருக்குது 4th 1 அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5th 1 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு லீகல் எஜுகேஷனல் சர்வீஸ், இது குறித்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இது கம்மியான வேகன்சி தான். அடுத்து 6th 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் தமிழ்நாடு அனிமல் போர்டுக்காக, அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா August 23, இதுக்கு கம்மியான வேகன்சி தான், வேறு 5 தான். அதுக்கப்புறம் கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டு வேறு வேறங்க. கம்பைன் சப்பார்டினேட் சர்வீஸ் ஒன்று சொல்லிட்டோம், இது கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸு, இதுக்கு ஒரு 101 வேகன்சி இருக்குது. இதுக்கான வீடியோ நம்ம விரைவில் போடலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர், இதுவும் கம்மியான வேகன்சி தான். ஸோ இதுக்கான வீடியோ பார்ப்போம். அடுத்து வந்து எல்லாருமே தமிழகத்தில் பெரும்பாலும் அதிக பேர் பங்கேற்கக்கூடிய குரூப் 4க்கான எக்ஸாம் இருக்குது, இதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன கன்க்ளூஷன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸில் சொல்கிற எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணுங்க. கொஞ்சம் டைம் இருக்குது தான் செய்யுது, அதனால் அவ்வளோ நாள் இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. என்னென்னா கால்ஃபர் விட்ட பிறகு ப்ரிப்பேர் பண்ணி எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்களே கூட கால்ஃபர் விட்ட பிறகு படிச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்களான்னா க்வெஸ்சன் மார்க் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு நல்ல உரிய காலம் இருக்குது, இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்க, கண்டிப்பாக வரக்கூடிய காலம் உறுதியாக நல்லபடியாக அமையும். அதே சமயம் இவங்க 60 வயசில் கண்டிப்பாக 2020 வேகன்சி நிறைய வரணும், இருந்தபோதிலும் இவங்க இந்த அளவுக்கு மெத்தனமாக பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஆனாலும் 2024 எக்கச்சக்கமான வேகன்சி வரும், அதுக்கு இந்த 23 வரக்கூடிய 365 நாளையும் நாம் உறுதியாக சரியாக பயன்படுத்தினா போதுமானது. ஜஸ்ட் நீங்கள் டேஸை சொல்லி பாருங்கள், கம்மியாக தான் தெரியும் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ இது இருக்குது, இது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே போல் எஸ்எஸ்சி இந்த RRB ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா UPSC இது போல் பேங்கிங் இதில் எக்கச்சக்கமான வேகன்சி வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது குறித்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ வெயிட் பண்ண முடியாதவங்க 2020 ஜாப்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான வீடியோ அதுக்கான வழிகாட்டலாம் நம்ம பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், அல்லது நீங்களும் கூட தேடி ரெஃபர் பண்ணி பாருங்கள், கூகுள் கூட பண்ணி பாருங்கள். UPSC-க்கான ஆனுவல் பிளான் விட்டுருக்காங்க, அதை குறித்து வீடியோ நம்ம விரைவில் போட போகிறோம். ஸோ மொத்தத்தில் நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாமே வந்து விரைவில் நடக்கும், நல்லபடியாக நடக்கும் ஓகேங்களா. ஸோ அதே போல் ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அந்த 60 வயசை உடனே 58 குறைச்சாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 58-60 மாத்தின அந்த 2 வருஷம் கேப்பில் இருக்கவங்களும் ரிட்டையர் ஆவாங்க, 58 வயசு வந்தவங்களும் ரிட்டையர் ஆவாங்க, எக்கச்சக்கமான வேகன்சி வரும். ஸோ அதிகப்படியான இளைஞர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தளமாக அமையும், அவங்க சமூக பணி செய்ய ஒரு நல்ல ஒரு தளம் அமையும். ஸோ இது குறித்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அதுவும் பார்ப்போம். மேலும் இது குறித்து நிறைய குறைகளை கமெண்டில் தெரிவிங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சரிங்களா, அதெல்லாம் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.